ஸ்மார்ட் ஃபார்மர் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு சூப்பரான மொட்டைமாடி காடை வளர்ப்பு பத்தி தான் பார்க்க போறோம். மதுரை மாவட்டம் மேலூர் பக்கத்துல உள்ள இந்த பண்ணைக்கு தான் நம்ம வந்திருக்கோம். உங்களுக்கு முழு தகவலுடன் இந்த வீடியோ ஒரு நல்ல ஒரு வாய்ப்பா அமையும். நம்ம சேனலுக்கு புதுசா வரவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. எங்களோட தகவல் வந்து உடனுக்கு உடனே உங்களுக்கு வரும். இடம் செருசு, வருமானம் பெருசு. வாங்க வீடியோக்குள்ள. வணக்கம் பிரதர், உங்க பேரு, நம்ம பண்ணை எங்க அமைஞ்சிருக்குன்னு சொல்லுங்க. வணக்கம் பிரதர், என்னுடைய பெயர் வந்து முருகேசன். எங்கள் பண்ணை வந்து பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் பழம்பட்டி கிராமத்தில் நம்ம பண்ணை அமைச்சிருக்கோம். பிரதர், இந்த மொட்டை மாடி காடை வளர்ப்பில் உங்களுக்கு எப்படி ஆர்வம் வந்துச்சு? நீங்கள் அமைக்கிறதுக்கான நோக்கம் எப்போ ஆரம்பிச்சு? பிரதர், நான் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். நான் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வந்து ஒரு பிளான்ட் மேனேஜராக நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ இந்த பொண்ணு லாக்டவுன் டைமில் ஏதாவது பண்ணலாம், ஒரு இன்கம் இருந்தால் நல்லாயிருக்கும்னு எதிர்பார்த்தேன். அப்போ வந்து கடை வளர்ப்பு பண்ணால் நல்லாயிருக்கும்னு எல்லோரும் சொன்னாங்க. அப்போ நம்ம பண்ணிகிட்ருக்கோம் பிரதர். இப்போ காடை பண்ணையில் வந்து மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருக்கா? ஒரு லாபகரமான தொழில் இல்லைன்னு மக்கள் மத்தியில் பேசப்படுதே, உண்மையா? இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து வாரம் வந்து 1000 காடை, மாதம் 4000 காடை வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு கடைக்கு 10 ரூபா வீதம், 4000 கடைக்கு எனக்கு மாதம் மந்த்லி இன்கம் வந்து 40000 ரூபா கிடச்சிட்ருக்கு. காடைக்கு வந்து மக்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ என்னால் காடை வந்து கொடுக்க முடியலை, நம்மளால் கறி கடைகளுக்கு வந்து நம்மளால் கொடுக்க முடியலை, அந்தளவுக்கு நல்லா போயிருக்கு. ஓகே ஓகே பிரதர், இப்போ குஞ்சு வந்து நம்ம பண்ணையில் நீங்கள் உற்பத்தி பண்ணுறீங்களா இல்லை வாங்கி கொடுக்குறீங்களா? காடைகள் வந்து அதிக அளவு தீவனம் எடுத்துக்கிறது, ஒரு நம்ம எஸ்டிமேஷன் போட்டு பார்த்தோம்னா ஒரு லாபகரமான தொழில் இல்லைன்னு மக்கள் மத்தியில் பேச போகிறாங்களே, நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? அப்படியெல்லாம் இல்லை, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா குஞ்சு வந்து நம்ம வெளியில இருந்து தான் வாங்கிட்டுருக்கோம். ஓகே, ஒரு உண்டை சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7 ரூபா 50 பைசாக்கு வாங்கிட்டுருக்கோம். ஓகே, இப்போ வாரத்துக்கு நமக்கு 1000 காடை நம்ம சேல்ஸ் பண்ணிட்டுருக்கோம். தீவனமூட ஒரு 1000 காடை நம்ம 1000 காடை சாப்பிட்ற அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 மூட தீவனம் சாப்பிடுவோம். இன்னைக்கு மார்க்கெட் ரேட்டில் வந்து காடை வந்து 36 ரூபாய்க்கு போயிட்டுருக்கு. தீவன முறைன்னு பார்த்தீங்கன்னா 2100 ரூபாயிலேருந்து 2150 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்கு. நமக்கு தீவன செலவு, வேலையாட்கள், நம்ம இபி பில் எல்லாம் போக நம்மளுக்கு வந்து 1000 கடைக்கு மாதம் வந்து ஒரு வாரம் வந்து 1000 10000 ரூபா வந்து நிற்கிறது. வாரம் 10000 ரூபா. ஓகே, இப்போ இந்த சின்ன இடத்துல கொட்டகை அழகாக அமைச்சிருக்கீங்களே, இந்த கொட்டைக்கான செலவு எவ்வளோச்சு? கொட்டைக்கு செலவு வெறும் ஒரு 25000 ரூபாய் தான். இதோட அளவு பார்த்தீங்கன்னா 20x17 தான். இதை வந்து 4 ரூபா பிரிச்சிருக்கோம். 1000 கடைக்கு இதோட அளவு வந்து 10 தான். நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா ஒரு 20 நாளைக்கு மேலே கேட்போம், காடை இடைஞ்சல் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து கேஜ் முறைக்கு நம்ம மாற்றிடுவோம். ஓகே ஓகே, இப்போ ப்ரூடிங் எங்கே போட்டிருக்கீங்க? ப்ரூடிங் வந்து நம்ம கீழே போட்டிருக்கோம், நம்ம வீட்டிலே கீழே போட்டிருக்கோம். கீழே போட்டிருக்கீங்க ப்ரூடிங். ப்ரூடிங் எத்தனை நாள் பிரதர் ஒரு காடைக்கு கொடுக்குறீங்க? ப்ரூடிங் வந்து ஒரு கடைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7 நாள் கொடுத்துட்ருக்கோம், மழைக்காலங்களில் 10 நாள் கொடுத்துட்ருக்கோம். ஓகே ஓகே பிரதர், இப்போ பொதுவாக வந்து காடைகளுக்கு என்னென்ன நோயெலாம் நம்ம பண்ணையில் வந்து நீங்கள் சந்திக்கிறீங்க, அதுகளுக்கு என்னென்ன முறையை வந்து நீங்கள் பாதுகாக்கு? காடைகள் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கொண்டது. அதுகளுக்கு நோயின்றது பெருசாக எதுவும் வர்றது கிடையாது. அது பார்த்தீங்கன்னா இந்த மழைக்காலங்களில் சளித்தொல்லைகள் கொஞ்சம் இருக்கும். அந்த நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெட்ராசைக்ளின் வந்து யூஸ் பண்ணுறோம் நம்ம. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில டைமில் வந்து தீவனம் வந்து சரியாக எடுத்துக்கிறாது. இந்த டைமில் லிவர்ட்ரானிக் புரோட்டான் வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம காடை பண்ணைக்குன்னு உங்களோட நேரம் எப்படி செலவு பண்ணுங்க? அடைகளுக்குன்னு பார்த்தீங்கன்னா பெருசாக நம்ம ஒன்றும் நேரம் செலவு பண்ணுறது கிடையாது. காலையில் ஒரு தடவை நம்ம தண்ணி வைக்கிறோம், திரும்பி ஈவினிங் ஒரு தடவை தண்ணி வைக்கிறோம், அவ்வளோதான் நம்ம நேரம் செலவு பண்ணுறது. இது பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு நாள் வந்து நம்ம பண்ணையை வந்து நல்லா சுத்தமாக நல்லா நீட்டாக சுத்தம் பண்ணிடுவோம். காலையில் தண்ணி வைக்கும் போதும் சரி, ஈவினிங் தண்ணி வைக்கும் போதும் சரி, நல்லா வந்து அந்த ட்ரிங்கரை நல்லா வாஷ் பண்ணி வச்சோம்னாலே காளைகளுக்கு எந்த நோயுமே வராது. வாரத்தில் ஒரு நாள் நல்லா நீட்டாக சுத்தம் பண்ணி மருந்தடித்து நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணிட்டோம்னா எந்த நோய் தொந்தரவு வந்து வராது. இப்போ நோய் மேலாண்மை கொட்டகை பராமரிப்புன்னு எந்த ஒரு பெரிய விஷயமும் இல்லை? இல்லை. ஓகே பிரதர், இப்போ நம்ம பண்ணையில் வார வாரம் நீங்கள் க்ளீன் பண்ணுறீங்களே, அப்போ அந்த காடையோட எச்சங்கள்லாம் சேரும், அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நம்ம காடையோட எச்சங்களை வந்து நம்ம தோட்டங்கள் விவசாயத்துக்கு யூஸ் பண்ணுறோம். இப்போ ஃபுல்லாக பக்கத்து தோட்டங்கள்லாம் வந்து கேட்டாலும் அது 3700 ரூபான்னு சொல்லி சேல்ஸ் பண்ணுறோம். ஓகே, காடை எச்சமும் ஒரு மக்களுக்கு நல்ல ஒரு வருமானம், கரிமம் வரும். ஆமாம், சரிங்க மேடம். பிரதர், இப்போ புதுசாக காடை பண்ண ஆரம்பிக்கிறவங்களுக்கும் ஏற்கனவே காடை பண்ண ஆரம்பித்தவங்களுக்கும் சந்தேகங்கள் இருக்கும், அப்போ உங்களை பண்ணையை வந்து நேரில் விசிட் பண்ணலாமா? நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் அதாவது ஞாயிற்றுக்கிழமை வந்து என்னை தாராளமாக நேரில் வந்து பார்க்கலாம்.
நான் வந்து மத்த ஆக்சுவலா வந்து வேற கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இது ஒரு பார்ட் டைமா தான் பாத்துட்டு இருக்கேன் நான். ஓகே ஓகே. அதனால ஞாயிற்றுக்கிழமை வந்து நீங்க வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு என்ன சந்தேகமானு தீர்த்து வைக்கிறேன். இப்ப சந்தேகத்துல போன் நம்பர் மூலமா கேட்டாங்கன்னா நீங்க சந்தேகம் என்னோட போன் நம்பர் வந்து நான் கொடுத்துறேன் நான். நீங்க தாராளமா நீங்க போன் பண்ணி கேட்கலாம். இவர் பிரதரோட நம்பரை வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். எந்த ஒரு டவுட் இருந்தாலும் அவருக்கு நீங்க கால் பண்ணி கேட்கலாம். இவ்வளவு நேரம் எங்களோட நேயர்களுக்கு நீங்க ஒரு டைத்தை ஒதுக்கினதுக்கு நன்றி. ரொம்ப நன்றி. வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு ஒரு நல்ல தகவலை அமையும் என்று நாங்கள் நம்புகிறோம். இது போன்ற பல நல்ல விஷய தகவலுடன் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எந்த ஒரு டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.